வணக்கம். நான் தான்பா 11AB கிளாஸ் டீச்சர் பிசிக்ஸ் சார் பேசுறேன். இப்ப நான் பிசிக்ஸ்ல கொடுக்கற ஃபர்ஸ்ட் வீடியோ லெசன் இதுதான். தி ஃபர்ஸ்ட் யூனிட் யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன். இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக்கும் மெஷர்மென்ட்னா என்ன, பிசிக்கல் குவாண்டிட்டிஸ்னா என்ன, யூனிட்ஸ்னா என்ன, டைமென்ஷன்ஸ்னா என்ன, இத எல்லாமே கவர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் மெஷர்மென்ட் அப்படினு எடுத்துப்போம். இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாள் நான் ஸ்கூலுக்கு வரேன், கையில ஒரு பைய இருக்கு, மஞ்ச பையன்னு வச்சுக்கோங்க, மஞ்ச பையோட வர்றேன். ஒரு டீச்சரோ ஸ்டூடெண்டோ கேக்குறீங்க, சார் கையில என்ன அப்படின்னு. வர்ற வழியில மார்க்கெட் வழியா வந்தேன், இங்க சீப்பா இருக்குன்னு அவரைக்காய் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றேன். அவரைக்காய் எவ்வளவு சார் இருக்கு? என்ன ஒரு மூணு இருக்கு அப்படின்னு சொல்றேன். என்ன மூணு அவரைக்காய்க்கா எவ்வளவு பெரிய பையே, எவ்வளவு சார்? அப்படியா, நீங்க அதை கேக்குறீங்களா? சரி சரி, மூணு மீட்டர் இருக்குன்னு சொல்றேன். நீங்க என்ன நினைப்பீங்க? நேத்து வரை இவர் நல்லா தானே இருந்தாரு, என்ன ஆச்சு இன்னைக்கு? சரி வேற ஏதாச்சும் ஒன்று கேட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு. மணி என்ன சார் அப்படின்னு கேட்குறேன். நான் பார்த்துட்டு சொல்றேன், மணி என்ன ஒரு 10 கிலோ 30 கிராம் அப்படின்னு சொல்றேன். சரிதான், மர கலந்துருச்சு போல, இவர்கிட்டயா நம்ம படிக்க போறோம் நினைப்பீங்களா இல்லையா? அப்ப உங்களுக்கு தெரியுது, கடையில போய் எடை போட்டு வாங்கிட்டு வந்தா அது கிலோகிராம் தான் சொல்லணும், டைம்னா செகண்ட் மினிட் தான் அப்படின்னு தான் சொல்லணும்னு தெரியுது இல்லையா? இப்ப ஏன் இதை நம்ம மாத்தி சொல்லக்கூடாது? நான் காலேஜில் படிக்கிறப்ப கேட்டேன், சார் ஏன் சார் இது யார் வச்ச சட்டம், லென்த்தை வந்து மீட்டர்ல தான் மெஷர் பண்ணணும், மாச கிலோகிராம் தான் மெஷர் பண்ணணும் அப்படின்னு, யார் வச்ச சட்டம், ஏன் நம்ம மாத்தக்கூடாது அப்படின்னா? மாத்தலாம், வெளியே போனா கள்ள விட்டு எறிவாங்க, வேற என்ன? இப்ப இன்டர்நேஷனல் லெவல்ல பிக்ஸ் பண்ணிக்கிட்டான், வேற ஒண்ணும் இல்ல. நமக்குள்ள நம்ம மாத்தி கூப்பிட்டுக்கலாம், நாங்களும் காலேஜில் படிக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு சேஞ்சுக்காக பண்ணிக்குவோம், ஏய் நீ 8 மீட்டருக்கு வந்துடுனா 8 மணிக்கு வந்துடுனா அந்த மாதிரிலாம் பேசிக்குவோம், அது நமக்குள்ளே இருக்கலாம். சரி கவனிங்க, இது மெஷர்மெண்ட். இப்போ கடையில் போய் நீங்கள் ஒரு துணி கடையில் போய் வாங்குறீங்க, துணி நல்லா டிசைனாக இருக்கு, ஒரு 5 கொடு அப்படின்னு கேட்குறீங்க. வெறும் 5னா தருவானா? 5னா எவ்வளோங்க கேட்குறீங்க? 5 மீட்டரான்னு கேட்பான். அப்ப இன் ஆர்டர் டு மெஷர் வி நீட் 2 திங்ஸ், ஒன் இஸ் யூனிட், அந்த கிலோகிராம் மீட்டருங்க தான் யூனிட், அண்ட் அதர் இஸ் மேக்னிடியூட். இப்ப இதுல பாருங்க, ஃபார் மெஷர்மெண்ட் வி நீட் 2 திங்ஸ், ஒன் இஸ் மேக்னிடியூட் அண்ட் அதர் இஸ் யூனிட். இப்ப பாத்தீங்கன்னா 10 கிலோகிராம் அப்படிங்கிறதுல 10ங்கிறது மேக்னிடியூட், கிலோகிராம்ங்கிறது யூனிட், 5 மீட்டர் அப்படிங்கறதுல 5 மேக்னிடியூட், மீட்டர் யூனிட், 30 செகண்ட்ல 30 மேக்னிடியூட், செகண்ட் யூனிட். அப்ப மெஷர் பண்றதுக்கு நமக்கு 2 திங்ஸ் தேவை, ஒன்னு வந்து மேக்னிடியூட், இன்னொன்னு வந்து யூனிட். இப்ப மெஷர்மெண்ட்னா என்ன, என்ன சார் மெஷர்மெண்ட்னா என்ன அர்த்தம்னா, இட் இஸ் நத்திங் பட் ஏ கம்பேரிசன். கம்பேரிசனா அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப உங்ககிட்ட கேக்குறோம், நீங்க தியேட்டருக்கெல்லாம் போய் படம் பார்த்துருக்கீங்க, எந்த தியேட்டர் நல்லா இருக்குன்னு என்ன சொல்லுவீங்க? எந்த தியேட்டர்? ஜாஸ் தியேட்டரு, அம்பிகா, அபிராமி, நிறைய அண்ணாமலை தியேட்டர் எல்லாம் ஓடும். அப்படியே யோசிச்சு பார்ப்பீங்க, ஓஹோ அப்ப இது நல்லா இருக்குன்னு ஒரு தியேட்டர் சொல்லுவீங்க. ஏன்? அப்ப மத்த தியேட்டரோட என்னென்ன பெசிலிட்டிஸ் இதுல இருக்கு இல்ல அப்படிங்கறத யோசிக்கிறீங்க, அப்ப கம்பேர் பண்ணி பாக்குறீங்க. இப்ப ஒரு சிட்டியை கூட ஊட்டி கொடைக்கானல் அப்படின்னு நீங்க போன ஊர்ல உங்க பிடிச்ச ஊர் எதுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அப்படியே யோசிச்சு பார்ப்பீங்க, இது இது நல்லா இருக்கு இந்த ஊர்ல, அப்ப இது நல்ல ஊர் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்ப சோலார் ஃபேமிலி, சோலார் சிஸ்டத்துல 9 பிளானட்ஸ் இருக்கு, நம்ம எர்த்ல இருக்கும், எந்த பிளானட் நல்ல பிளானட் அப்படின்னு கேட்டா உங்களால சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா மத்த பிளானட் பத்தி நமக்கு தெரியாது, அந்த பிளானட் போகவே இல்லை. நமக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணு, எர்த்து தான், பெஸ்டோ ஒஸ்டோ இதான் நமக்கு. அப்ப கம்பேர் பண்றதுக்கு இன்னொன்னு இல்ல, இல்லாட்டி இன்னொன்னு சொல்லலாம், ஆமா மத்த கிலோ பிளானட்ல அப்புறம் லிவிங் திங்ஸ் இல்ல, அதையும் கம்பேர் பண்ணி சொல்லலாம், லிவிங் திங்ஸ் இல்ல, இங்க மட்டும்தான் லிவிங் திங்ஸ் இருக்கு, அதனால இது பெஸ்ட் பிளானட் அப்படின்னு அதை வச்சுதான் சொல்ல முடியும். அப்ப மெஷர்மெண்ட் இஸ் நத்திங் பட் கம்பேரிசன். அப்படி கம்பேர் பண்றதுக்கு வி நீட் சம் ஸ்டாண்டர்ட் 1. இப்ப துணி கடைக்கு போறீங்க, போய் ஒரு 5 மீட்டர் துணி கொடுங்க, இல்ல 2 மீட்டர் துணி கொடுங்கன்னு கேக்குறேன். உடனே அவர் துணி கடைக்காரர் இந்த மாதிரி ஒரு பென்சில் எடுக்கிறாரு, இந்த துணியை பாக்குறாரு, இப்படி இப்படி அளந்து பார்த்து இது வழியா அந்த 1, 2 அப்படின்னு கொடுத்துட்டு அப்படியே கிழிச்சு இதான் 2 மீட்டர் கொண்டு போ அப்படின்னா வாங்கிட்டு வருவீங்களா? அப்ப நமக்கு தெரியும்
ஒரு மீட்டர்னா எவ்வளவு லெந்த் அப்ப அதோட கம்பேர் பண்ணி அதோட ரெண்டு டைம்ஸ் கொடுத்தா 2 மீட்டர் 1 கிலோகிராம்னா இவ்வளவு weight அப்படினு தெரியும் புரியதா நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் கிலோகிராம் அதாவது மாஸ் weight ரெண்டுக்கு சம் டிஃபரன்ஸ் இருக்கு இப்ப நம்ம வாங்குறது கடையில போய் வாங்குறது அரிசி பருப்பு அதெல்லாம் வாங்குறோம் அது மாஸா weightா 5 கிலோ கொடுங்க 10 கிலோ அரிசி கொடுங்க அது மாஸா weightா இப்ப ஜுவல்லரி ஷாப்ல போய் ஜுவல் வாங்குறோம் அது மாஸா weightா எடை மிஷின்ல weighing மிஷின்ல உங்க எடைய பாக்குறீங்க weight பாக்குறீங்க அது மாஸா weightா யோசிச்சி நல்ல பதில் சொல்லுங்க இந்த பதில எனக்கு வாட்ஸ்அப்ல போட்டு விடுங்க இதுல எது மாஸ் எது weight அப்படினு போட்டு விடுங்க புரியதா அப்ப இப்ப நம்ம மெஷர்மென்ட்னா என்னன்னு பார்த்தோம் அந்த மெஷர் பண்றது சம் ஸ்டாண்டர்ட் வேண்டிய இருக்கு அந்த ஸ்டாண்டர்ட் ஒன் தான் யூனிட்ஸ் னு சொல்றோம் அந்த யூனிட்ஸ் தான் மீட்டர்ங்கிறது கிலோகிராம் செகண்ட் அது கூட அடுத்து ఫిజికల్ குவாண்டிட்டிஸ் ఫిజికల్ குவாண்டிட்டிஸ்னா என்னன்னா தி குவாண்டிட்டிஸ் which we are able to measure are called ఫిజికల్ குவாண்டிட்டிஸ் நம்மளால எதை அளக்க முடியுமோ அது پورا ఫిజికల్ குவாண்டிட்டிஸ் அந்த ఫిజికల్ குவாண்டிட்டிஸ்ல ரெண்டு டைப் இருக்கு physical quantities la rendu type onnu vandu fundamental or basic quantities innonu vandu derived quantities fundamental quantities basic quantity la 7 irukku mass length time current temperature luminous intensity amount of substance idula nama adikkadi nama use pandra indha moonu dhaan mass length time dhaan but indha 7 dhaan derived quantities வந்து நிறைய இருக்கு area volume velocity force weight னு நிறைய சொல்லிட்டே போகலாம் அப்ப the quantities which we are able to measure are called physical quantities there are two types ஒன்னு வந்து fundamental quantities other is the derived quantities இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் வந்து units இப்ப units னா என்ன இதுலயே ரெண்டு இருக்கு units ல சோ the units ரெண்டு இருக்கு ஒன்னு வந்து fundamental units or basic units இன்னொன்னு வந்து derived units இப்போ நாம சொன்ன மாதிரி fundamental units ல வந்து mass length time temperature இது பூரா இப்ப mass க்கு என்ன யூனிட் அப்படினா கிலோகிராம் length க்கு என்ன யூனிட்னா மீட்டர் time க்கு என்ன யூனிட்னா செகண்ட் எல்லாமே small letter தான் எழுதணும் units அப்புறம் small letter exception சம் இருக்கு இப்ப ஆம்பியர் current க்கு யூனிட் ஆம்பியர் அது capital letter temperature க்கு kelvin capital letter இது ஒரு சில எக்ஸெப்ஷன் தான் இருக்கு ஆனா நம்ம நிறைய யூஸ் பண்ற இந்த மூணு தான் மாஸ் லெந்த் டைம் இந்த மூணு தான் வந்து ஃபண்டமெண்டல் யூனிட்ல நிறைய யூஸ் பண்றோம் இத புற ஸ்மால் லெட்டர் தான் எழுதணும் சோ இவ்வளவுதான் இது ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இந்த 7 தான் டெரைவ்டு யூனிட்ஸ் வந்து நிறைய இருக்கு எப்படி டெரைவ்டு குவாண்டிட்டிஸ் நிறைய இருக்கோ அதே மாதிரி டெரைவ்டு யூனிட்ஸ் ஏரியா வால்யூம் டென்சிட்டி வெலாசிட்டி எக்கச்சக்கமா இருக்கு ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர் வால்யூம் மீட்டருக்கு டென்சிட்டி கிலோகிராம் பை மீட்டருக்கு வெலாசிட்டி மீட்டர் பர் செகண்ட் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் அப்ப இதெல்லாம் எப்படி வந்துச்சுங்கறத நான் அடுத்த வீடியோ லெசன்ல உங்களுக்கு சொல்வேன் அப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்தது மெஷர்மென்ட்னா என்ன ఫిజికల్ குவாண்டிட்டிஸ்னா என்ன ఫిజికల్ குவாண்டிட்டிட எத்தனை டைப்ஸ் இருக்கு யூனிட்ஸ்னா என்ன அந்த ஸ்டாண்டர்ட் ஒன் மெஷர் பண்றதுக்கு நமக்கு தேவையான ஸ்டாண்டர்ட் ஒன் தான் யூனிட்ஸ்ங்கிறது அந்த யூனிட்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் டெரைவ்ட் யூனிட்ஸ் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னா என்ன டெரைவ்ட் யூனிட்ஸ்னா பார்த்துட்டோம் सो इत डूनिट्स नया अपरा ना डेरेव पड़ी अड़ क्लास कामें कैलकुलेशन काम अड़ क्लास ना रोम विसुले आगमाटे इनमें इंट्रोडक्टरी क्लास उ ना विसुलेसें अतरा सूमा एलुदा वो अड़ वीडियो अदमारी अत पाकपो टापिक वो डमशन डमशन अब इंटर पड़म पातपी थ्री डी पड़म पातपीलिया थ्री डी पड़मन ऐ पड़ा அப்படினா நிறைய படம் பாத்துருப்பீங்க நான் பார்த்த ஒரு 3D படம் ஜங்கில் புக் னு ஒரு படம் அப்ப என்ன இருக்கும் அந்த அனிமல்ஸ் கூட நம்ம பக்கத்துல வர்ற மாதிரி இருக்கும் இல்லையா அது 3D அப்ப 2D படம் ஏதும் இருக்கா இருக்கு நம்ம சாதாரண தியேட்டர்ல பார்க்குற எல்லா படமுமே 2D அப்ப 1D படம் இருக்கா இல்ல 1D படம் எதுவுமே இல்ல 2D படம் இருக்கு அப்ப இந்த Dங்கிறது என்னன்னா டைமென்ஷன் 3 டைமென்ஷன் 2 டைமென்ஷன் 1 டைமென்ஷன் அப்படி சொல்றோம் இப்ப பாருங்க இப்ப டைமென்ஷன்ஸ்ல இப்ப ஒரு கோட போறேனா இது என்ன x ஆக்சிஸ் 1d இது y ஆக்சிஸ் 1d z ஆக்சிஸ் 1d அதாவது இது ஒரு கோட x ஆக்சிஸ் மட்டும் போட்டா 1 டைமென்ஷன் y ஆக்சிஸ் மட்டும் போட்டாலும் 1 டைமென்ஷன்
இஜெட் ஆக்சிஸ் ஒன்னு போட்டாலும் ஒன் டைமென்ஷன். இப்ப கவனிங்க, அதுக்கு அடுத்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இப்ப பாருங்க எக்ஸ் ஒய் இந்த ரெண்டையும் நம்ம சேர்த்து போடுறோம். எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு, ஒய் ஆக்சிஸ் இருக்கு, இது ரெண்டையும் சேர்த்து போட்டா இது டூ டைமென்ஷன். இது ரெண்டையும் இப்படி கிராஸ் பண்றோம், அப்படி கிராஸ் பண்ணி இப்படி போட்டோம்னா இது டூ டைமென்ஷன் ரெண்டு ஆக்சிஸ். இங்க பாருங்க எக்ஸ் ஒய் இஜெட் மூணுமே ஒரு பாக்ஸ் அப்பியரன்ஸ்ல இருக்கா, அப்ப மூணு ஆக்சிஸ் இருக்குன்னு அர்த்தம். எக்ஸ் ஒய் இஜெட் இந்த மூணையும் சேர்த்து போட்டா த்ரீ டைமென்ஷன். இப்போ த்ரீ டைமென்ஷனுங்கிறது என்ன அப்படின்னா மூணு ஆக்சிஸ். இப்ப பாருங்க இப்ப இது எக்ஸ் ஆக்சிஸ் வைங்க, இது ஒய் ஆக்சிஸ் வைங்க, இப்ப இதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிறது இஜெட் ஆக்சிஸ். இந்த மூணு ஆக்சிஸ் இருந்தா த்ரீ டைமென்ஷன். இப்ப நம்ம பாக்குற எல்லா பொருளுமே த்ரீ டைமென்ஷன். இது த்ரீ டைமென்ஷன், இது த்ரீ டைமென்ஷன், இந்த அட்டை த்ரீ டைமென்ஷன், பேப்பர் த்ரீ டைமென்ஷன், எல்லாமே. எப்படி நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது த்ரீ டைமென்ஷன் டூ டைமென்ஷன் நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தா, எதை எதை நீங்க கையால எடுக்க முடியுமோ அது பூரா த்ரீ டைமென்ஷன். நம்ம வாழ்ற இந்த உலகம் வந்து த்ரீ டைமென்ஷன், எடுக்கிற பூரா த்ரீ டைமென்ஷன். டூ டைமென்ஷனை பார்க்கலாம், எடுக்க முடியாது. ஷேடோ நெல் டூ டைமென்ஷன், சினிமா படம் பார்க்கறோம் இல்லையா டூ டைமென்ஷன், படத்தை யாரும் கையில எடுத்துட்டு வர முடியாது. அதே மாதிரி ஒன் டைமென்ஷனை பார்க்கவே முடியாது. அப்படி ஒன் டைமென்ஷன் ஒண்ணு இல்லவே இல்லை, மினிமம் டூ டைமென்ஷன் தான் இருக்கு. அப்ப ஒன் டி டூ டி த்ரீ டி அப்படின்னு வாங்க. இப்ப அதே மாதிரி இப்ப சயின்டிஸ்ட் என்ன செய்யறாங்கன்னா எல்லாத்துக்குமே டைமென்ஷன்ஸ் இருக்கு. இப்ப மாஸ் 10 கிலோகிராம்னு சொல்றோம், அந்த 10 கிலோகிராம்ங்கிறதுல 10 கிலோ அரிசின்னு சொல்றோம், அந்த அரிசியை தான் அந்த 10 கிலோகிராம்ங்கிறது குறிக்கிறது. 10ங்கிறது அரிசியை குறிக்கிறது, கிலோகிராம்ங்கிறது இமேஜினரி, அதை நம்ம பார்க்க முடியாது. அவன் ஸ்பீடா போறோம், 40 கிலோமீட்டர் ஸ்பீட்னு சொல்றோம், அதை 40 கிலோமீட்டர் அப்படிங்கிற நம்மளால பார்க்க முடியாது. அப்ப இருந்தாலும் அதுக்கு பூரா ஒரு டைமென்ஷன்ஸ் இருக்கதா அசீவ் பண்றோம் நினைச்சுக்கிட்டு. அப்ப டைமென்ஷன்ஸ் ஃபார்முலா அப்படின்னு போட்டு மாஸ் அதுக்கு டைமென்ஷன் கேபிட்டல் எம், லென்த் அதுக்கு டைமென்ஷன் கேபிட்டல் எல், டைம் அதோட டைமென்ஷன் கேபிட்டல் டி. இதுக்கு பூரா டைமென்ஷன் இருக்கதா அசியூம் பண்றோம், அதாவது மாஸோட டைமென்ஷன் எல்லாமே மாஸ் லென்த் டைம் அதோட ஃபர்ஸ்ட் லெட்டரோட கேபிட்டல் லெட்டர் தான் டைமென்ஷன். இப்ப யூனிட்டுக்கும் டைமென்ஷனுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, யூனிட்ஸ் பூரா ஸ்மால் லெட்டர்ல வரும், டைமென்ஷன் இந்த மூணு தான் மெயின், இது மூணுமே கேபிட்டல் லெட்டர்ல வரும். ஸோ இவ்வளவுதான்ப்பா இன்னைக்கு பாக்குறது. இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம்னா மெஷர்மெண்ட்னா என்ன, யூனிட்ஸ்னா என்ன, டைமென்ஷன்ஸ்னான்னு பார்த்து ஜென்ரலா இப்ப நம்ம பார்த்துருக்கோம். இனிமே அடுத்து அடுத்து வர்ற கிளாஸ்ல நான் வந்து என்ன செய்வேன்னா அந்த யூனிட்ஸ் டெரைவ்ட் யூனிட்ஸ் எப்படி வந்துச்சு, அப்புறம் டைமென்ஷன் ஃபார்முலா வச்சு சம் கால்குலேஷன் மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷன் சொல்லுவோம், அது பூரா நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருவேன், நீங்க படிக்கிறவங்க ஈஸியா படிக்கிற மாதிரி. ரைட், ஓகே. அதே மாதிரி நான் போடுற வீடியோவை பாருங்க, இது நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்காக தான் நான் போடுறேன், இது மற்றவங்களுக்கு மற்ற வெளி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணணும் நாட் நெசசரி. ஏன்னா நான் நடத்துறது வந்து ஜஸ்ட் கிளாஸ்ல பேசுற மாதிரி கேஷுவலா இருக்கும், ஆனால் ரொம்ப ஹை இதுலலாம் இருக்காது, அதனால நீங்க மட்டும் பார்த்து பயனடைஞ்சா போதும். ஓகே, நன்றி.